அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் 3D ஸ்டுடியோ மேக்ஸில் ஸோ ஸ்டாண்டர்ட் வியூபோர்ட் லேஅவுட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற 4 ஸ்க்ரீனில் உங்களுக்கு எத்தனை ஸ்க்ரீன் வேணும் அப்படின்றத செட் பண்ணுறது டிஃபால்ட்டாக அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பர்டிகுலர் டிசைன்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பில் பட்டன் ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த பர்டிகுலர் லேஅவுட் வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுறோம், அதாவது வந்து நீங்கள் ஆல்ட் டபிள்யூ கிளிக் பண்ணுறதுனால எந்த கரண்ட் விண்டோவில் இருக்கீங்களோ, மவுஸ் வந்து எந்த கரண்ட்டில் இருக்கோ, ஸோ அந்த பர்டிகுலரில் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பர்டிகுலர் ஒரே ஒரு லேஅவுட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஆர் வியூ போர்ட் மட்டும் இருக்கும். இல்லை எனக்கு இது டிஃபால்ட்டே வந்து ரெண்டு வியூ போர்ட் இருக்கணும், இப்போ ப்ரீவியஸாக இருக்கிறது, இன்கேஸ் நீங்கள் ஆல்ட் டபிள்யூ கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தத்திலே வந்து ஒன்று தான் இருக்கணும் இல்லை ரெண்டு தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் பாட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட்டிங் ஏ நியூ விபோர்ட் லேஅவுட்னு இருக்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 குவாட்ரன்ட் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து அந்த ஏரோ கிளிக் பண்ணலாம். ஸோ ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகே, இன்கேஸ் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்ட்லி கோ டு ஃபைல் மெனு. ஓகே, ஸோ ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ ப்ரிஃபரன்சஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஓகே, அந்த ப்ரிஃபரன்சஸில் போனீங்கன்னா இந்த பர்டிகுலராக அந்த கிராஃபிக்ஸ் வந்து நீங்கள் மாற்ற மூலியமாக அந்த கிரிட்ஸோட அக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ அந்த வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன் எங்கே எடுக்கலனா, வியூவில் போயிட்டு வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவரால் வியூவிங் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம லேஅவுட் அப்படின்னு போகலாம். ஸோ இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு இங்கே அக்சஸ் ஆகலாம், இங்கே எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன், வியூவில் வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இல்லை எனக்கு ரெண்டு வேணும், அது வெர்டிகலாக வேணுனா வெர்டிகலாக கொடுத்துக்கலாம், ஹாரிசன்டல் வேணும் ஹாரிசன்டல் கொடுத்துக்கலாம். இல்லை நான் மூணு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது டாப்பு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் யூஸ் பண்ணுறதுனாலையும் நீங்கள் இந்த மாதிரி வியூ போர்ட்ஸ் வந்து என்ன தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட்டு டாப்பு அண்டு ஃப்ரண்ட்டு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண முடியுதோ நீங்கள் வந்து உங்களோட லேஅவுட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஏன் 4 இது கூட நீங்கள் வந்து 3 சின்னதாகவும் மீதி பெருசாகவும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவலைஸ்டு விண்டோ ஸ்ப்ளிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் டிஃபால்ட்டான 4 விண்டோ இருக்கிற விபோர்ட் ஆர் வந்து லா 4 விபோர்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது எங்கே பண்ணலாம்னா ரெண்டு விஷயத்தில் பண்ணலாம். ஒன்று உங்களோட ரைட் சைட் ஆஃப் த 3D ஸ்மேக்ஸில் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரியேட்டிங் ஏரியா வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வியூபோர்ட்ஸ் வந்து மாற்றிக்கலாம். அதர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூவில் வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு லேஅவுட்ன்ற ஆப்ஷன், அந்த லேஅவுட்டில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த இதிலே வந்து இன்னொரு அடிஷ்னலாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த இதில் நம்ம இமேஜஸ் பேக்ரவுண்டில் ஏதாவது செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வியூ போர்ட் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் கிரேடியன்ட் கலர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கரண்ட் விண்டோவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எல்லா விண்டோஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆர் வியூ போர்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்ளை டு த ஆக்டிவ் வியூ அப்படின்னா இது எனக்கு ஆக்டிவாக இருக்குது. எல்லாத்துக்கும் செட் பண்ணால் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் கிரேடியன்ட் கலருக்கு மாறும். ஓகேங்களா, ஒரு க்ரே கலரில் மாறும். இல்லை எனக்கு சாலிட் கலர்ஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பு கலரில் மாறும். பாருங்கள், நான் வந்து எல்லாமே அப்ளை டு த ஆக்டிவேட் வியூன்னு கொஞ்சம் சாலிட் கலராக வரும். கிரேடியண்ட்டுக்கும் சாலிடுக்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா வந்து விசிபிலிட்டிஸாக வந்து பாருங்கள். ஓகே, ஸோ கிரேடியன்ட்னா மேலே வந்து கருப்பாகவும் கீழே க்ரே கலராக இருக்கும், சாலிட் கலர்னால் ஒரே மாதிரி பிளாக்கிஷாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் என்விரான்மெண்டல் பேக்ரவுண்டும் கொடுக்கலாம், இது இன்னும் டார்க்காக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்ப டார்க்காக வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து டார்க் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூசிங் ஃபைல்ஸ் போங்க. ஸோ அந்த யூசிங் ஃபைல்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், அது பக்கத்தில் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் பிஎன்ஜி இமேஜ் ஆர் ஜேபிஜி இமேஜ் எனி ஃபைல் ஃபார்மேட், இங்கே சப்போர்ட் பண்ணுற ஃபார்மேட் எவ்வளோ ஃபார்மேட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் 3D ஸ்மேக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும், அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜேபிஜி நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை ஓப்பன் கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஓப்பன் கொடுத்துட்றோம். ஓகே, ஓப்பன் கொடுத்தீங்கனா அதோட நேம் வந்து இங்கே ஷோ ஆகும். ஷோ ஆன உடனே வந்து நீங்கள் அப்ளை டு த ஆக்டிவேட் வியூ கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு வியூவுக்கு மட்டுமே வந்து த்ரூ அவுட் எல்லாத்துக்குமே வந்து மாறும். ஓகேங்களா, ஓகே, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ அப்போ இது 1க்கு மட்டும் செட் ஆகும். இது அப்ளை டு ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லா வியூஸ்க்கும் செட் ஆகும். இது பேக்ரவுண்டில் அப்படியே இருக்கும். ஓகேங்களா, ஓவர்லேவாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட டயக்ராம்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பேக்ரவுண்டு அப்பியரன்ஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அகைன் வந்து அதை வந்து நாம் ஆஃப் பண்ணுறது வியூவில் போய்ட்டு வியூபோர்ட் கான்ஃபிகரேஷன், அதில் பேக்ரவுண்டில் போய்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் சாலிட் கலர்ஸ், அதை அப்ளை டு ஆக்டிவேட் வியூ கொடுத்து ஓகே கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிரேடியன்ஸ் கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம்,
பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச லேஅவுட் டிசைன்ஸை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே போல் நிறைய 3D மேக்ஸ் ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோஸ், ரிவிட்டு, ஸ்கெட்சப், சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டட் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து கிடைக்கும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி தரீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.